Hi everyone, in this video, we will talk about summer start. So, summer is how to make makeup in this video. And plus, how to use sunscreen and makeup together to make makeup. So, I will explain it. In this makeup, we use foundation. Because summer start, foundation is very crease. So, foundation is minus. How to make a light makeup in this video. Okay, this video will help you. Let's start the video. Okay, now வந்து பாத்தீங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா இப்ப climate condition எப்படி இருக்குன்னா hot and humid இருக்கும் in case நீங்க ஏதாவது வந்து hill station ல இருக்கீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் பட் மத்த place எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா hot and humid இருக்கும் சோ உங்களுக்கு இப்போதைக்கு வந்து summer முடிற வரைக்கும் உங்களுக்கு moisturizer வந்து தேவைப்படாது ரொம்ப skin dry ஆ இருக்குنا மட்டும் moisturizer apply பண்ணலாம் நான் இப்ப இருக்க place வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து வெயிலா தான் இருக்கு சோ சென்னை இல்ல இந்த மாதிரி ஏதாவது வெயிலான place இருக்கீங்க அப்படினா நீங்க moisturizer தாராளமா skip பண்ணிக்கலாம் பட் இப்ப நம்ம எதை வந்து skip பண்ண கூடாது அப்படினா sunscreen sunscreen வந்து skip பண்ணாதீங்க சோ நான் இது apply பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு cheeks லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி stroke போட்டுருக்கேன் forehead ல வந்து ஒரு stroke போட்டுருக்கேன் அதே மாதிரி nose area ல வந்து ஒரு stroke போட்டுருக்கேன் இது ஒரு 10 minutes வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து face ல வந்து settle ஆக விட்டுடுங்க உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது job இருக்கு வேற ஏதாவது work இருக்குனா பாருங்க hair பண்ணனும் hair set பண்ணனும் அத பண்ணுங்க சோ நான் ஒரு 10 minutes கழிச்சு இது எப்படி செட் ஆகி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் So, white cast வந்து நல்லவே வந்து செட்ல ஆகிருச்சு இப்போ வந்து ஐப்ரோ வந்து நம்ம ஃபில் பண்ண போறோம் ஐப்ரோ ஃபில் பண்றதுக்கு நான் எப்பயும் போல வெட் அண்ட் வைல்ல இருந்து ஐப்ரோ பேலட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து கன்சீலர் கன்சீலருக்கு வந்து ஃபிட் மீல இருந்து கேரமல் அப்படிங்கிற ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் பட் ரொம்ப கம்மியா எங்க தேவையோ அங்க மட்டும் வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன் நிறைய எல்லாம் யூஸ் பண்ணல பிகாஸ் நம்ம வந்து கீழ வந்து சன்ஸ்கிரீன் போட்டுறோம் நம்ம வெயில போறப்ப வேர்க்க போகுது சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்சீலர் வந்து வேர்த்துச்சுனா ஒரு மாதிரி வந்து ரொம்ப ஆயிலியா இருக்க மாதிரி இருக்கும் இந்த கன்சீலர் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிரும் சோ அதனால வந்து நமக்கு எவ்வளவு தேவையோ எங்க தேவையோ அங்க மட்டும் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் நம்மளோட மெயின் டார்கெட் என்னவா இருக்கணும்னா எவ்வளோ கம்மியா அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியா அப்ளை பண்ணனும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இத செட் பண்றதுக்கு லூஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் பிரஸ் பவுடர் ஃபவுண்டேஷன் க்ரீம் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்மர் டைம்ல வானிட்டிக்கு கொஞ்சம் அப்படியே பின்னாடி தள்ளி வச்சிருங்க பிகாஸ் சம்மர் டைம்க்கு அவ்வளோக்கு செட் ஆகாது கொஞ்சம் அந்த ஆயிலி ஆகிற மாதிரி ஆகிடும் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் வேர்த்து கொட்டுச்சுன்னா பட் இந்த மாதிரி லூஸ் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் சம்மர் சீசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து செட் ஆகும் ஸோ இதை வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கிறேன் நான் யூஸ் பண்ணியிருக்க லூஸ் பவுடர் வந்து மேபெலின் ஃபிட் மீல இருந்து 30 மீடியம் டீப் அடுத்து ஐஷேடோ ஐஷேடோக்கு வந்து என்வாய்பேலேருந்து இந்த சிங்கிள் ஐஷேடோ இருக்கும் இல்லையா அது வந்து எடுத்துக்கிறேன் இந்த ஷேட் வந்து மிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கு ஒரு டஸ்கி ஸ்கின் டோனுக்கு இந்த ஷேட் வந்து நல்லாவே மேட்ச் ஆகும் நீங்கள் ஐஷேடோ வந்து அப்ளை பண்ணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேமராக்கு வந்து ஒரு ஐஷேடோ அப்ளை பண்ணால் தான் ஃபேஸ் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லைனா ரொம்ப அப்படி டல்லாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால நான் வந்து ஐஷேடோ அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணணும்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த ஐஷேடோட ப்ரைஸ் வந்து 113 ருபீஸ் தான் அஃபோர்டபுள் நல்ல ஐஷேடோ அடுத்து ஐலைனர் அண்ட் காஜல் அப்ளை பண்ண போகிறோம் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்க மாதிரி வாட்டர் ப்ரூஃபாக இருக்க மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறது நல்லது பிகாஸ் அகெயின் ஆயிலி ஆக போகுது ஸ்வெட் ஆக போகுது ஸோ வாட்டர் ப்ரூஃபாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்டேக் ஒர்க்கிலேருந்து இந்த லைனப் பென் அண்ட் ஸ்டேக் ஒர்க்கிலேருந்து காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காஜல் வந்து ரொம்பவே பிடிக்கும் அதனால் வந்து கொஞ்சம் போல்டாகவே வந்து இந்த காஜல் வந்து நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு லைட்டாக போடணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் லைட்டாகவும் அடுத்து ஐலேஷை வந்து கர்ல் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐலேஷ் கலர் வந்து லைட்டாக வந்து ப்ளோ ட்ரையரில் வந்து காமிச்சிருந்தேன் ஸோ கொஞ்சம் லைட்டாக வார்மாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதை வந்து வச்சு கர்ல் பண்ணிக்கிறேன் ஸோ அதனால் உங்களுக்கு ஐஸ் வந்து இன்னும் நல்லா வந்து ப்ராமினெண்ட்டாக வந்து அந்த ஐலேஷ் வந்து கேர்ள் ஆகியிருக்க மாதிரி இருக்கும் அடுத்து வந்து ஒரு மஸ்காரா போட்டு இப்போ நம்ம கேர்ள் பண்ணோம் இல்லையா அதை ப்ராப்பராக அப்படியே செட் பண்ணுறதுக்கு ஒரு மஸ்காரா போட்டு அதை லாக் இன் பண்ணிக்கிறேன் சம்மர் சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோரல் மாதிரியான ஷேட்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பட் என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிங்க் மாதிரியான ஷேட் இதை வந்து நான் வந்து என்னோட சீக்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அடுத்து ஹைலைட்டர் சம்மருக்கு வந்து ஹைலைட்டர் இல்லாமல் வந்து வெளியில் போகாதீங்க சம்மர் அண்ட் ஹைலைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி ப்ரான்சர் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பட் எனக்கு ப்ரான்சரை விட ஹைலைட்டர் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஹைலைட்டர் மட்டும் வந்து என்னோடய ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் இதை அப்ளை பண்ணிவிட்டு சும்மா என் ஃபிங்கர்ஸ்லேயே வந்து நல்லா வந்து பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன் இது நீங்கள் வந்து ஃபிங்கர்ஸ்லேயே பிளெண்ட் பண்ணலாம் இல்லை ஸ்பாஞ்சில் பிளெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ரஷில் பிளெண்ட் பண்ணுறத விட இப்படி பிளெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலாக அப்படி அந்த ஸ்கின்லேருந்தே வித்தின் க்ளோ இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து லிப் லைனர் லிப் லைனருக்கு வந்து என்வாய்பேலேருந்து பிங்க் வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற கலர் யூஸ் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிப்ஸ் இருக்கு இல்லையா அதில் லைட்டாக மட்டும் ஓவர்லைன் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் லிப்ஸ்க்கு வெளியில் போகிற மாதிரி வந்து பண்ணிக்கிறேன் எனக்கு லிப்ஸ் கொஞ்சம் பிளாம்பாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் ஃபில் இன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி என்னோடய லிப்ஸோட அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிக்மெண்டடாக இருக்கிறதுனால அதையே வந்து லிப் லைனர் வச்சு கவர் பண்ணிக்கிறேன் அண்ட் லிப்ஸ்டிக் வந்து ஒரு மேட் ஃபினிஷில் இருக்க பிங்க் கலரான ஒரு லிப்ஸ்டிக் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் இது வந்து பார்த்திங்கன்னா என்வாய்பேலேருந்து நாட்டி கான்வர்சேஷன் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு இது வந்து என்னோடய லிப்ஸில் வந்து இது பண்ணிக்கிறேன் நம்ம ஆல்ரெடி வந்து லைனர் பவுட்ரு இருந்தோம் இல்லையா அதுக்கு உள்ளே மட்டும் இருக்க மாதிரி இந்த லிப் லைனர் வந்து போட்டுக்கிறேன்
அண்ட் தட்ஸ் இட். ஃபைனலாக வந்து நம்ம மேக்கப் வந்து ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணிடுறோம். செட் பண்ணி முடிச்சுட்டு அந்த மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. இந்த இடத்துல ஒரு ட்ரிக் சொல்கிறேன், உங்ககிட்ட வந்து ஸ்ப்ரே ஃபார்மில் வந்து சன்ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சன்ஸ்க்ரீன் ரீஅப்ளை பண்ணுறதுக்கும் வந்து நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். And that's it friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்ப்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.